ஸ்டான்லி அவர்களே, சாந்தாம்பாலினுடைய பிரதர் திரு சுசை துரைராஜ் அவர்களே, ஃப்ளெக்ஸ்ட்ரானிக்ஸ் அமைப்பைச் சேர்ந்த திரு தினேஷ் ராஜ் அவர்களே, அன்பு சகோதரர் திரு ராஜா அன்பழகன் அவர்களே, சகோதரர் சரவணன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் வாலண்டியர்ஸ் அத்தனை பேருக்கும், அதுபோல் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும், என்னுடைய மனைவி கிருத்திகா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சி நடக்கும் முக்கியமான காரணமாக இருந்த அவங்களுக்கும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இங்கே திரு ராஜா அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த நிகழ்ச்சியுடைய முக்கிய விருந்தினர்கள் அப்படின்னு, சிறப்பு விருந்தினர் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரிகையில் என்னோட பேர் இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகர்கள். இதை நான் உரிமையோடு சொல்வேன், ஏன்னா சென்ற வருடம் கோவிட் பெருந்தொற்றும்போது தான் நம்முடைய கழக ஆட்சி மார்ச் மாதம் அமைந்தது. அப்பொழுது கொரோனா இரண்டாவது பேரலை இருந்தது, மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ களத்தில் இறங்கி உங்களுடைய உயிரையும் பார்க்காம இந்த தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த நீங்கள் தான் உண்மையான அந்த கோவிட் தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள், உண்மையான முன்களப் பணியாளர்கள்லாம் தூய்மை பணியாளர்கள் தான். அதனால தான் இந்த கோவிட் ஓசி போடுறத கூட முன்களப் பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அதனோட விளைவு தான் இன்று நம்மளோட மூணாவது அலை வந்தாலும் சரி, நாலாவது அலை வந்தாலும் சரி, நம்ம இந்த கொரோனாவை வந்து எளிதில் நாம் வென்றெடுத்திருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தான் என்னோட பேர் போட்டிருந்தாலும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர். உங்கள் பணிக்காக, உங்களுடைய உழைப்பிற்காக, உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வணங்கி, எனக்கு இப்படி ஒரு பெருமை, இப்படி ஒரு வாய்ப்பு. ஒரு மாதத்திற்கு முன்பு என்னுடைய மனைவி கிருத்திகா அவர்களும், அஸ்வின் அவர்களும், கங்கா அவர்களும் அதனை வந்து சந்தித்து இந்த மாதிரி கழிவறை திழுவ ஃபெஸ்டிவல், டாய்லெட் ஃபெஸ்டிவல் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல, ஏன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேள்விப்பட்டிருக்கோம், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் டாய்லெட் ஃபெஸ்டிவல்லாம் என்ன அப்படின்னு நான் உங்கள் கிட்டே கேட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட ஒரு விஷயமா சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக இதை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு தோணுச்சு. நிறைய பேர் பாராட்டி பேசினாங்க, நாம் இந்த மாதிரி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று ஒரு ஒரு நாளும் தடுப்பூசி முகாம் ஒரு ஒரு தெருவாக போட்டுட்டு இருந்தோம். அப்போ அந்த தடுப்பூசி முகாம் போடும்போது நான் அருகில் இருக்கக்கூடிய அரசு கழிவறை பப்ளிக் டாய்லெட்டை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒரு ஒரு நாளும் போனேன், தினமும் போய் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்து, நிறைய நிர்வாக சீர்கேடுகள் இருந்தன, தூய்மை இல்லாமல் நிறைய டாய்லெட்ஸ்லாம் இருந்துச்சு. உடனுக்குட நம்முடைய கமிஷனர் அவர்களுக்கு தொலைபேசியில் அழைச்சி அவர் ஃபோட்டோ எடுத்து அவருக்கு அனுப்பி, நான் அவருக்கு தொடர்ந்து அவரை வந்து எங்களுக்கு இந்த பணியை செஞ்சு கொடுங்க, இதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்பேன். அவரும் என்னுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதிக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன், தனி கவனம் கொடுத்து என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவறைகளையும் முடிந்த அளவுக்கு சீர் செய்து கொடுத்திருக்கிறார். அது கண்டிப்பாக மேலும் தொடர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி டாய்லெட் ஃபெஸ்டிவல் இவங்க சொன்னோடனே, சரி நான் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமிஷன்கிட்ட போய் நீங்கள் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதை நம்ம நடத்துவோம் அப்படின்னு நான் அவங்க முன்கட்டி சொன்னேன். அவங்களும் போய் பேசி இப்படி இவ்வளோ சிறப்பாக இந்த ரெண்டு நாள் இவ்வளோ அழகான ஒரு நிகழ்ச்சி எல்லோருடைய மொழியிலும் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இது பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிக மிக ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த கக்கூஸ் அப்படிங்கிற ஆப், நம்ம சொன்ன மாதிரி அந்த வார்த்தையே நம்ம பிரயோகப்படுத்துறதுக்கு நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பேர்லேயே ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி அந்த ஒரு ஒரு டாய்லெட்டையும் மேப் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பிங் பண்ணுறதுக்கான அந்த பல்வேறு மாணவர்கள் வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் மூன்று நாட்கள் சென்னையை சுற்றி சுற்றி அத்தனை மாநகராட்சி கழிவறைகளையும் சுற்றி போய் பார்த்து அதை மேப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு டாய்லெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அதில் வந்து அந்த மார்க் கொடுக்குறோம், ஒரு இதோட கிளீனஸ் எப்படி இருக்குது, இது வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக சுத்தமாக எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக ஆக்சசபிலிட்டி இருக்குது, இதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்களா, அது க்ளீனாக இருந்துச்சா அப்படின்னு அதில் வந்து மார்க் போட சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் இதை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நாள் நிகழ்ச்சி ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடத்திட்டு போயிடுறோம், ஆனால் இந்த ஆப்பை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆப்பினால் கண்டிப்பாக மக்களுக்கு எவ்வளோ பிரயோஜனம் இருக்கும், அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கும் இது வந்து ஒரு நிச்சயமாக. இப்போ இந்த இடத்துல 15 பேருக்கு சிறந்த பராமரிப்புன்னு சொல்லி 15 பேருக்கு
15 கழிவறைகளை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்துருக்குறோம், தூய்மையாக இருக்குது அப்படின்னு. இந்த 15 வந்து அடுத்த இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிறைய நடக்கணும். இந்த 15-30 ஆகணும், 30-45 ஆகணும். இவ்வளோ அத்தனை டாய்லெட்டுமே அத்தனை கழிவறைகளுமே தூய்மையாக இருக்குது அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி இந்த ஆப் கண்டிப்பாக எல்லோருக்கும் பயன்படும்படியாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்து, இங்கே கங்கா அவர்கள் பேசும்போது, அஸ்வின் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி கிருத்திகாக்கா வந்து அவங்க எங்கள் டீம் அப்படின்னு. இப்போ என்னை விட சேப்பாக்க திருவள்ளிக்கு எனக்கு இதில் என்னை விட அதிகமாக என்னுடைய மனைவி தான் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பயமும் இருக்குது, அடுத்த தேர்தலில் நான் வேறு ஏதாவது தொகுதி மாறணுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பணிகளை எடுத்து கீழேந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பணிகளை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அஸ்வின் அவர்கள் சொன்னது போல் அவங்க ஒரு டீமு, நாங்கள் ஒரு டீமெல்லாம் கிடையாது. தலைவர் அவர்கள் இந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேயர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு நல்ல ஒரு துணை மேயர் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இனிமேல் நல்ல ஒரு ஆஃபீஸர்ஸ், நல்ல அஃபிஷியல்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கார்பரேஷன் கமிஷனர், இப்போ அத்தனை பேரும் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே டீமாக இருந்து இந்த டாய்லெட் ஃபெஸ்டிவல் இது எதற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதோ அந்த நோக்கம் முழுமையாக நிறைவேறும் வரை நம்முடைய அத்தனை பேருடைய உழைப்பும் ஒன்றாக ஒரே நோக்கோடு இருந்து சென்னையில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த டாய்லெட்டுக்கான, சென்னை மாநகராட்சிக்கான இந்த டாய்லெட் க்ளீனாக இருக்கணுங்கிற இந்த முன்னெடுப்பு அடுத்து விரிந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து எப்படி தலைவர் அவர்கள் இந்தியாவிலே நம்பர் ஒன் சிஎம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியாவிலேயே நம்பர் ஒன் சேஃப்டி அண்ட் கிளீனினஸில் நம்முடைய மாநகராட்சி கழிப்பறைகள் தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி நாம் அத்தனை பேரும் பயணிப்போம். அதற்கு நான் உங்கள் அத்தனை பேருக்கும், நம்முடைய கழக அரசும் அத்தனை பேரும் துணை நிற்போம். இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை வந்து நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும், வந்து கலந்துக்கிட்ட வாலண்டியர்ஸ் அத்தனை பேருக்கும், இனோவேட்டர்ஸ், இந்த 2 நாள் நிகழ்ச்சியில் இந்த கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்கும், வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கும், தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உங்கள் வார்த்தைக்கேற்ப தமிழகத்தில் உள்ள அனைத்து கழிப்பறைகளும் சிறந்த கழிப்பறைகள்.